फ्रेंड्स गुड मॉर्निंग वेलकम टू अनिता'स किचन इनकी साटरडे फ्रेंड्स नम्म சொன்ன மாதிரி நம்மளுடைய தாளி வரிசையில நம்ம போன வாரம் சாட்டர்டே வந்து ஆந்திரா தாளி பார்த்தோம் இந்த வாரம் வந்து கேரளா தாளி அதுதான் வந்து இன்னைக்கு பண்ண போறோம் கேரளா தாளி அப்படின ஆந்திரா தாளி பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க ரொம்ப அதுக்கு வந்து நிறைய பேர் லைக்ஸ் வியூஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நம்ம கேரளா தாளி கேரளா தாளி அது வந்து இன்னைக்கு எடுத்துறோம் அதுக்கு முதல்ல என்னென்ன ரெசிபி அப்படினு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவியல் அவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படினு கேட்டா அவியல் அப்புறம் செகண்ட் அவியல் மோர் குழம்பு அப்புறம் வந்து பூசணிக்கா கடலை போட்டு ஒரு கூட்டுக்கறி கடலை கறி பூசணிக்கா இந்த சென்னா கடலை இருக்குல அது போட்டு ஒரு கூட்டுக்கறி அப்புறம் காளான் சொல்லிட்டு வாழைக்காயில வந்து தேங்காய் எண்ணெயில இது பண்றது பாருங்க நான் போட்டுர்க்கேன் இங்க கடாயில போட்டுர்க்கேன் தேங்காய் எண்ணெய் போட்டு சீரகம் போட்டு கடுகு போட்டு வாழைக்காய் போட்டுர்க்கேன் இதுல வந்து மசாலா நான் செய்யும் போது கண்டிப்பா சொல்றேன் அப்புறமா வந்து ஒரு சேனக்கிழங்கு மலபார் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அவங்களோட ஸ்பெஷல் சேனக்கிழங்கு வறுவல் அப்புறம் வந்து அந்த நம் நம் நான் சொன்ன மாதிரி சக்கப்பழம் போட்டு ஒரு தயிர் பச்சடி மாம்பழம் சக்கப்பழம் சக்கப்பழம்னா பலாப்பழம் அது போட்டு ஒரு தயிர் பச்சடி மோர் குழம்பு அப்புறம் வந்து இஞ்சி ரசம் இஞ்சி ரசம் வந்து இஞ்சி ரசம் நான் ஏற்கனவே என்னோட இதுல சேனல்ல போட்டிருக்கேன் வந்து ஆனா இப்ப ஏன் இஞ்சி ரசம் அப்படின்னா நான் நிறைய இன்னைக்கு வந்து தேங்காய் போட்ட கறி நிறைய ஆந்திரா ஸ்பெஷல்னா கேரளா ஸ்பெஷல்னாவே தேங்காய் போட்ட கறி நிறைய இருக்கும் நமக்கு ஜீரணம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுனால ஒரு இஞ்சி ரசம் வச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு சமையல் ஃபுல்லாமே வந்து தேங்காய் எண்ணெயில நான் ஆந்திரா சமையல் செய்யும் போது அது கடலை எண்ணெயில செஞ்சேன் இன்னைக்கு எல்லாமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் அதிகமா வந்து யூஸ் பண்ண போறேன் அதனால கொஞ்சம் ஜீரணத்துக்காக இன்னைக்கு சீரகம் இஞ்சி வந்து நிறைய வந்து சேர்த்திருக்கேன் அப்புறம் ஆந்திரா கேரளா ஸ்பெஷல்ல வந்து மெயினா நம்ம எப்படி ஆந்திராக்கு கோங்கூராவோ அதே மாதிரி இதுல வந்து இஞ்சி புளின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்கா மாதிரி அவங்க பண்ணுவாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் புளி போட்டு பண்ணுவாங்க அதுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு கால் கிலோ இஞ்சி அப்படின்னா கால் கிலோ பச்சை மிளகாய் எடுக்கணும் அந்த அளவுக்கு அதாவது இது வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் ஆனா வந்து நான் கொஞ்சமா தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் 50 கிராம் இஞ்சி 50 கிராம் வந்து பச்சை மிளகாய் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதுவும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் புளி கரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி ரசம் அதுக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இங்க மோர் குழம்புக்கு வந்து பருப்பு ஊற வச்சிருக்கேன் தேங்காய் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு அப்புறமா வந்து அடைப்பிரதமன் அது நம்ம வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டோட வந்து ஆரம்பிப்போம் பிரதமன் அதுதான் வந்து பாலாடை பிரதமன் சொல்லுவாங்க அவங்களோட ட்ரெடிஷ்னல் டிஷ் இதுன்னு சொல்லலாம் அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட்டா வந்து எடுத்திருக்கோம் கேரளா தாளியில ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போற ஸ்வீட் ஐட்டம் வந்து இதுதான் இது வந்து பாருங்க இது அரிசி அடைன்னு சொல்லுவாங்க இது இங்க பாருங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு மளிகை கடையில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அது மாதிரி வந்து கிடைக்கும் எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்கும் இது அடை அதாவது அரிசி அடை இது இப்ப வந்து இந்த அரிசி அடை நான் வந்து 100 கிராம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நானு இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம் அதுக்கு வந்து கடாயில வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 10 ல் இருந்து 15 நிமிஷம் வரையிலும் வந்து தண்ணி கொதிச்ச உடனே நம்ம இத போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து வடகட்டி வச்சுக்குவோம் இப்ப அதுக்கு வந்து இங்க பாருங்க இப்ப தேங்காய் பால்ல தான் நம்ம வந்து இதை செய்ய போறோம் ரெண்டு விதமாவும் பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா கரெக்டா அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து மில்க் மெய்டு அதாவது சாதா பால் பசும்பால் மில்க் மெய்டு போட்டு செய்யலாம் நம்ம இன்னைக்கு வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் இது வந்து கேரளா இது தேங்காய் பால் வச்சுதான் அவங்க செய்வாங்க அதனால வந்து நான் வந்து பெரிய தேங்காய் நல்லா பெரிய தேங்காவா ஒரு 1.5 தேங்காய் வந்து இதுல திருகி வச்சிருக்கேன் இப்ப இதை வந்து பால் எடுத்துட்டு வந்துருவோம் ஃபர்ஸ்ட் பால் தனியாவும் ரெண்டாவது பால் தனியாவும் வந்து இது மிக்சி ஜார்ல போட்டு எடுக்கணும் எடுத்துட்டு வந்துடுறேன் நானு இப்ப வந்து அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வெல்லம் வந்து இங்க எடுத்து வச்சிருக்கேன் இதையுமே நல்லா உடைச்சி வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி மண்ணு தூசு போக வடிகட்டி
எடுத்து வெச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம்மே வந்து செஞ்சிட்டு प्रिபெயர் பண்ணிட்டு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு காட்றேன். இப்போ அதுல வந்து தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம இந்த அரிசி அடைய இதல சேர்த்துறோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த உடனே நம்ம எடுத்து வடகட்டி தனியா எடுத்து வெச்சுக்குவோம். அதுக்குள்ளார நம்ம போய் தேங்காய் பால் எடுத்துட்டு வந்துருவோம். இது பாருங்க ஃபர்ஸ்ட் பால் வந்து இங்க எடுத்து வெச்சிருக்கேன் நானு. இங்க வந்து இரண்டாவது பால் இது எடுத்து வெச்சிருக்கேன். வெல்லம் எல்லாமே வந்து கரச்சி தூசு மண்ணு எல்லாம் போக கரச்சி வடிகட்டி வெச்சிருக்கேன். இந்த அட பாருங்க இது வந்து ஒரு முக்கால் பதம் வந்து வேக வச்சி எடுத்து வெச்சிருக்கேன் நான். இங்க வடிகட்டி எடுத்து வெச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு அடி கனமான பாத்திரம் வந்து நம்ம அடுப்புல போட்டுருவோம். அடுத்துல இது போட்ட உடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டாவது எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த தேங்காய் பாலை ஃபர்ஸ்ட் நம்ம விடலாம். ரெண்டாவது தேங்காய் பால் நான் விட்டுருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல வந்து அடுப்ப வேயுங்க. இது அப்படியே வந்து நுரைச்சி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்ப்போம். இது அடைய சேர்ப்போம், அப்புறம் வெல்லம் சேர்ப்போம், அப்புறம் லாஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் விடுவோம். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைம்ல வந்து நம்முடைய அடை எல்லாமே வேக வச்சு வச்சிருந்தல அந்த அடை எல்லாமே நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து வேகட்டும். நம்ம அதுக்கப்புறமா வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே வந்து நீங்க கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா வந்து அடி பிடிக்கிற சான்சஸ் இருக்கு. இப்ப இதுல வந்து அடை பிரதமன் பண்ணுவாங்க, அவங்க சக்க பிரதமன் பண்ணுவாங்க. சக்க பிரதமன் அப்படின்னா நம்ம வேற ஒண்ணும் இல்லை, சக்கப்பழம்னாவே வந்து பலாப்பழம் தான் வந்து அவங்க சக்கப்பழம்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய டிஷ்ல அந்த சக்கப்பழம் கூட ஏதாவது ஒரு ரெசிபியில நான் சேர்க்கணும்னு நினைச்சிருக்கேன். அதனால வந்து பலாப்பழமும் வந்து சேர்க்க போறேன் நானு. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நம்ம கொதி வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சமா அப்படியே பொறுமையா வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து அப்படியே நீங்க கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். பாருங்க பூரா வெள்ளத்தையும் நான் வந்து ஊத்திட்டேன். 200 கிராம் முக்கால் கிலோ வெல்லம் கரெக்டா இருக்கும். அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் கெட்டி ஆகட்டும், அது வரையில இப்படியே வந்து கொதிக்கட்டும். நம்ம அடுத்தது தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், அப்புறமா இதுல வந்து ஏலக்காய் போடணும். கொஞ்சமா வந்து உங்களுக்கு ஜாதிக்காய் ஃப்ளேவர் பிடிச்சாக்கா நீங்க அதுவும் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய அடைப்பிரதமன் பாருங்க, நல்லா அப்படியே கோல்டு கலர்ல அப்படியே தக தக தகன்னு சூப்பரா இருக்கு பாருங்க. செம்ம வாசனை இப்ப நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் இருக்குல்ல அதை வந்து விடலாம். இப்ப வந்து அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாதிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் நானு. ஜாதிக்காய் ஒரு 3 பெரிய ஏலக்காய் இது எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து பவுடர் பண்ணி இதுல நம்ம போட்டுருவோம். இந்த ஜாதிக்காய் தூள் போட்டுருவோம். போட்டவுடனே நல்ல வாசனை நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இது. இப்போ நம்ம அப்படியே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை ஊற்றி கிளறிட்டோம்னா நம்ம அடப்பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம்.
நம்முடைய அடைப்பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு இது வந்து நான் வந்து என்னோட சேனல்ல வந்து போடாத டிஷ் இது, அதனால வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டியிருக்கேன். இதே வந்து அவியல் அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு நிறைய தடவை காட்டியிருக்கேன், அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சைட்ல வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபுல் ரெசிபியும் உங்களுக்கு எல்லாமே, அதாவது போடாத ரெசிபி எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நான் செஞ்சு காட்டுறேன். இதுல இந்த வீடியோல வந்து இன்க்ளூட் பண்றேன். இதே செஞ்ச ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப பெருசா போகும், அதனாலதான் சொல்றேன். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம தேங்காய் பால் விட்டாச்சு. இப்ப வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு நம்ம கொஞ்சமா வந்து முந்திரி போட்டு இதுல தாளிச்சு போட்டுக்கலாம். இப்ப வந்து இது வந்து ஆப்ஷனல் தான், இது நீங்க வேணும்னாலும் முந்திரி போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் இந்த வெறும்னே வந்து நெய் இருக்குல்ல அதை வந்து இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சூடா விட்டுக்கோங்க. அது அது வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு முந்திரி பிடிக்கும் அப்படின்னா முந்திரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதே மாதிரி அப்படியே வந்து சூடா நெய் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே வந்து அவியல் வந்து இன்னும் நிறைய வந்து என் சேனல்ல போட்டேன். இப்ப பாருங்க அதுக்கு வந்து பச்சை கருவேப்பிலை அப்படியே ஒரு கொத்து போட்டிருக்கேன். அது மேல அப்படியே வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம். அப்படியே வாழையில போட்டு அப்படியே நம்ம இத ஃபுல்லா வந்து நல்லா மூடி வச்சிருவோம், டைட்டா வந்து மூடி வச்சிடணும். இப்ப வாழைக்காய் வச்சு இந்த ஒரு டிஷ் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெயில கடுகு சீரகம் வாழைக்காய் போட்டிருக்கேன். ரா வாழைக்காய் தான், அதாவது வேக வைக்காத வாழைக்காய், அதுதான் வந்து நான் போட்டிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமா வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், அப்புறம் மிளகுத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய டிஷ் வந்து இருக்கு, அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயும் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அதனால இது ஒரே ஒரு வாழைக்காய் தான், அதுக்கு தகுந்த மசாலா போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம், கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துக்கலாம், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே வந்து வேகட்டும், கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். இது கூட நம்ம தயிர் சேர்க்கணும், தயிரும் தேங்காயும் சேர்க்கணும், கொஞ்சமா வந்து வேகட்டும் நம்ம சேர்த்துக்குவோம். இது பேர் வந்து காளான்னு சொல்லுவாங்க அவங்க கேரளால. வாழைக்காய் வச்சு இந்த டிஷ் பண்ணுவாங்க. மலபார் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சேனக்கிழங்கு வறுவல் அதுதான். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து கொஞ்சமா வந்து நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். இதுல பாருங்க ஒரு அரை கப் தயிர் வந்து ஊத்திருக்க, கொஞ்சம் வந்து காய் வேகட்டும். நம்ம தேங்காய் எண்ணெயில தேங்காய வறுத்து இதுல சேர்க்கணும். சேர்த்த உடனே பார்ப்போம். இங்க வந்து சேப்பக்கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு, அதுக்கு வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம், சேர்த்துதான் வேக வச்சிருக்க மேல் உப்பு சேர்த்துக்குவோம். இந்த காளான்னு சொன்ன பாருங்க, அதாவது வாழைக்காய் போட்டு அதுக்காக வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெயில தேங்காவை வறுத்துட்டே இருக்க. இது கொஞ்சம் வறுபட்ட உடனே இதை நம்ம அதுல சேர்த்துருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து நம்ம சேர்த்துடலாம். இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த மலபார் சேனக்கிழங்கு வறுவல் அதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது இஞ்சி ரசமும் மோர் குழம்பு அதையும் பார்த்துடலாம். இஞ்சி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் மோர் குழம்பு பாருங்க வச்சிருக்கேன்.
வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது வந்து இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு, அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் போட்டு நம்ம நல்லா தாளிச்சு வச்சுக்கலாம். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம அந்த சக்கப்பழம் தயிர் பச்சடி அதுக்கு வந்து நம்ம இப்ப தாளிச்சுக்குவோம். பாருங்க கடுகு பொரிஞ்சதும் அதுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் தாளிச்சிருக்கேன். பாருங்க இதுல வந்து தேங்காய் போட்டிருக்கேன். நம்ம சாப்பிடும் போது பழம் வந்து கட் பண்ணிட்டு தயிர் போட்டு கலந்துக்கலாம். இப்ப தாளிக்கும் போது தாளிச்சிடலாம் அப்படி. அடுத்தபடியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோர் குழம்பு இஞ்சி ரசம் பார்த்தோம். இந்த பக்கம் வந்து பாருங்க பூசணிக்காய் வந்து கூட்டுக்கறி, அதுக்கு வந்து பூசணிக்காய், அப்புறம் வந்து இந்த கடலை பைட்டம்பருப்பு, இது மூணுமே வந்து நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி ஊத்தணும். இந்த பக்கம் வந்து காராமணி, காராமணி பொரியல், அதாவது அவங்க காராமணி காயில வந்து பொரியல் செய்வாங்க. நமக்கு இப்ப வந்து காராமணி இங்க கிடைக்காது, சீசனும் இல்லை. அதனால நான் வந்து அந்த காஞ்ச காராமணி காய் இருக்குல்ல, அதை வந்து நைட்டே வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன், இதுவும் போட்டிருக்கேன் காராமணியும். அப்புறம் இதுல வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு இது வந்து சேர்த்து நம்ம இதுல மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை சேர்த்து நம்ம அப்படியே வந்து காராமணி. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய கூட்டு பூசணிக்காய் கூட்டு அது வந்து ரெடி ஆயிடுச்சு. கடலை போட்ட கூட்டுக்கறி அது ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி விட்டாச்சு. நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் கடாயில் விட்டுருக்கேன். இதுல சீரகம் சீரகம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோ. சீரகம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா நம்ம இஞ்சி புளி செய்யணும், அது மட்டும்தான். இப்ப அதையும் பாத்துருவோம். அதே கடாயில நம்ம நல்லெண்ணம் விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய், அப்புறம் கடுகு, பாருங்க இங்க இஞ்சி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது 50 கிராம், இது 50 கிராம். அப்புறமா வந்து திக்கா வந்து ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவுக்கு புளிய கரைச்சி வச்சிருக்கேன். இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்முடைய பச்சை மிளகாய இதுல நல்லா வதக்கிக்குவோம். இப்ப இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயிலும் செய்யலாம், நல்லெண்ணெயிலும் செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் வந்து இதை வந்து இது மட்டும் நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கேன் நான். இப்போ இதில் வந்து புளிக்கரை சோஸ் இருக்கு. இதில் கொஞ்சம் வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், மஞ்சப்பொடி, கொஞ்சமாக வந்து உப்பு. இப்ப நல்லா வந்து கொதி வருது. இந்த டைம்ல வந்து இஞ்சி சேர்த்துக்கும், இஞ்சி சேர்த்து நல்லா வந்து வேகட்டும் இஞ்சி கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் பெருங்காயத்தூள் அதெல்லாம் சேர்க்கலாம். இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இருக்குல்ல, அதை வந்து லைட்டா வந்து வறுத்துட்டு நம்ம இறக்க போற நேரத்துல இதுல போடணும். புளி இஞ்சி வந்து கேரளால ரொம்ப ஃபேமஸ். நம்ம எப்படி கோங்கூரா ஆந்திரால ஃபேமஸோ அதே மாதிரி கேரளா டிஷ்ல இந்த இஞ்சி புளி வந்து, இஞ்சி புளி சொல்லுவாங்க, புளி இஞ்சின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுதான் வந்து செஞ்சிகிட்டே இருக்கும். கொஞ்சம் வந்து இஞ்சி வேகட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வந்து ஒரு கட்டி வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையட்டும், நம்ம எள்ளு தூள் சேர்த்து இறக்கிடுவோம். நம்முடைய இஞ்சி புளி ரெடி ஆயிடும். அவ்வளோதான், நம்ம இன்னைக்கு ஆந்திரா கேரளா தாலி வந்து எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம இஞ்சி புளி எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த லாஸ்ட்ல வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வறுத்த எள்ளு பொடி அதை தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம
अवियल सूपरा அவ்ளோதான் फ्रेंड्स நம்ம எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்க फ्रेंड्स அடுத்து பலாப்பளம் அதை எடுத்து வச்சிருக்கேன் அதல வந்து பலாப்பளமும் இந்த மாம்பழமும் சேர்த்து ஒரு தயிர் பச்சடி அதாவது கேரளா இதில சக்கப்பழம் வந்து கண்டிப்பா இந்த ரெசிபியில ஒருநாவது இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அடைப்பிரதமன் பண்ணதனால நாம அத வந்து இத வந்து சேக்கமுள்ள இதுல சக்கப்பிரதமனும் பண்ணுவாங்க நான் வந்து சக்கவரட்டி சக்கப்பிரதமன் அது சக்கவரட்டி ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் என்னன்னு கேட்டிங்கனா பலாப்பளம் அல்வான்னு சொல்லிட்டு ஜாக்ஃப்ரூட் அல்வான்னு சொல்லிட்டு போட்டுるப்ப அத தான் அவங்க வந்து சக்கவரட்டின்னு சொல்லுவாங்க அதனால வந்து இன்னைக்கு இந்த இது பலாப்பளம் வந்து நம்ம ரெசிபியில இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா வந்து ஒரு தயிர் பச்சடி மாதிரி நம்ம சேர்த்துப்போம் எல்லா பழம்லாம் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே கட் பண்ணியாச்சு மாம்பழம் பலாப்பளம் அது போட்டு தான் இன்னைக்கு ஒரு தயிர் பச்சடி இதில நம்ம ஏற்கனவே வந்து தேங்காய் போட்டுறோம் பச்சை மிளகாய் தாளிச்சிருக்கோம் நம்ம நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு டேபிள் மேல அரேஞ்ச் பண்ணியாச்சு என்னென்ன சமைச்சிருக்கேன்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிறேன் ஒயிட் ரைஸ் அவியல் இஞ்சி ரசம் மோர் குழம்பு கூட்டுக்கறி பூசணிக்காய் கூட்டுக்கறி மலபார் சேன வறுவல் அது காராமணி பொரியல் இது வந்து காளான் சொல்லுவாங்க வாழைக்காலை காளான் அப்புறம் பலாப்பளம் போட்டு தயிர் பச்சடி இஞ்சி புளி அடைப்பிரதமன் நம்ம எல்லாமே வந்து செஞ்சாச்சு இப்ப பிளேட்ல வந்து அரேஞ்ச் பண்ணிரலாம் இப்ப பாருங்க फ्रेंड्स நம்ம தாளி செட் பண்ணியாச்சு எல்லாமே இன்னொரு தடவை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்னென்ன இருக்குன்றது சொல்லிறேன் ஒயிட் ரைஸ் இஞ்சி புளி அப்புறம் வந்து பலாப்பளம் தயிர் பச்சடி அப்புறம் வந்து காளான் காராமணி பொரியல் மலபார் சேன வறுவல் தயிர் மோர் குழம்பு இஞ்சி ரசம் பூசணிக்காய் கூட்டு அவியல் இந்த இதுல வந்து அடைப்பிரதமன் தண்ணி அதான் வெச்சிருக்கேன் நம்ம வந்து ஆந்திரா தாளிரதுல வந்து வெள்ளி தட்டு அதாவது சில்வர் பிளேட் வெச்சிருந்தேன் இப்போ நம்ம கேரளா தாளின்றதனால வெண்கல பிளேட் வெச்சிருக்கேன் வெங்கல சொம்புல தண்ணி வெச்சிருக்கேன் இந்த கேரளா பறைன்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஸ்பெஷல் ஐட்டமா அடைப்பிரதமன் வெச்சிருக்கேன் இதுல வந்து அவியல் வெச்சிருக்கேன் அதனால பாருங்க உங்களுக்கு இதெல்லாம்மே இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இந்த இதல நீங்க எந்த ரெசிபி வேணாலும் நீங்க ட்ரை பண்ணி எனக்கு இன்ஸ்டா பேஜ்ல போட்டோ எடுத்து நீங்க அனுப்பலாம் இப்ப இங்க வந்து செவால பழம் வெச்சிருக்கேன் நேந்திரம் சிப்ஸ் வெச்சிருக்கேன் செவ்வாழ எனக்கு வந்து நேந்திர பழம் வந்து இங்க கிடைக்கல ஊர் பூரா சுத்தியாச்சு கிடைக்கல அதனால செவ்வாழ பழம் வச்சிருக்கேன் நேந்திரம் சிப்ஸ் வந்து வச்சிருக்கேன் நானு இப்ப இந்த இதுல வந்து இந்த தாளியில இருந்து ஏதாவது ஒரு டிஷ் கூட நீங்க எடுத்து நீங்க ட்ரை பண்ணி எனக்கு இன்ஸ்டா பேஜ்ல வந்து எனக்கு அனுப்பலாம் இப்ப வந்து நம்ம இதுல கிவ் அவே போயிட்டு இருக்கு சேனல்ல அதனால உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ அத வந்து நீங்க எடுத்து அனுப்புங்க இந்த தாளி வந்து கேரளா தாளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் थैंक यू பை